ராமேஸ்வரத்தில் கடல் பாசி பூங்கா அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியிருக்கிறார். சென்னை காசிமேடு பகுதியில் உள்ள மத்திய மீன்துறை கடல்சார் பொறியியல் பயிற்சி நிலையத்தில் அவர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2014 பிறகு மீனவர்கள் மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக 1,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்திலும் மத்திய அரசின் முயற்சியின் காரணமாக மீன்கள் ஏற்றுமதி 32% அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதைப் போல மீனவர்களுக்கும் கிரெடிட் கார்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தரவரிசையில் நம்மளுடைய நாடு 2வது இடத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அக்வாகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரம்ப், அதாவது இறால் ஏற்றுமதியில் நம்மளுடைய நாடு இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு கிசான் கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய இன்னொரு திட்டம், இப்படி விவசாயிகளுக்கு நாம் எந்த கேரண்டி இல்லாமல் கிசான் கிரெடிட் கார்டு கொடுக்குறோம். அந்த கிசான் கிரெடிட் கார்டினுடைய வசதி ஒவ்வொரு மீனவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியம், கனவு. அந்த வசதியையும் நாம் இன்றைக்கு அனைத்து மீனவர்களுக்கும் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து இன்றைக்கு அந்த கார்டுகளை இன்றைக்கு கேம்ப் இந்தியா முழுவதும் ஸ்பெஷல் கேம்பைன்ஸ் நடத்தி அந்த கார்டுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய மீனவர்களுக்கு அந்த கார்டுகள் சென்று கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எல் முருகனிடம் கடற்படையால் தமிழக மீனவர் சுடப்பட்டது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், துப்பாக்கிச் சூடு தொடர்பாக கடற்படையிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் காசிமேட்டில் உள்ள மீன்வள அளவை தளத்திற்கு சென்ற அமைச்சர் எல் முருகன் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதுடன் இயந்திரப்படகில் பயணம் செய்தும் கடலில் ஆய்வு மேற்கொண்டாா்.